வணக்கம் சற்று முன் முக்கிய தகவல் இன்று காலை முதல் அமல் வாகன ஓட்டிகளுக்கு அதிர்ச்சி செய்தி இதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் எத்தனை வாகன ஓட்டிகளுக்கு தடை விதிக்க போகிறாங்க எல்லாமே நாம ஸ்கிப் மறக்காம பாருங்க உங்களுக்கு இதே போன்ற புதிய தகவல் ரேஷன் கார்டை பத்தி புதிய தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்லுன்ற உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால வாகன ஓட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து வந்திருக்குங்க இதனால பார்க்கும்போது இ பதிவு கட்டாயமாக்கப்படும் அந்த இ பதிவு எதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அவசர

ஒரு அறிவிப்பங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆறு மணி மேலேருந்து பத்து மணிக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பயணிச்சி அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் நீங்கள் எந்த வாகனங்களில் வரீங்களோ அந்த வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னா நம்மளோட காவல்துறையினர் கடும் எச்சரிக்கை விடுத்து வந்துருக்குங்க இந்த மாதிரி பட்சத்தில் நேற்று ஒரு நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ரெண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குங்க அது மட்டுமே இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் தான் வசூலிக்கிறோங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் தான் எதுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட கொரோனாவில் பாதிக்கப்படுற மக்கள் யாராவது வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை மூலிமா கொரோனா பாதிப்பு இருக்குன்னு கண்டறியப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அபராதமாக ரூபாய் வசூலிக்கப்படும் நேற்று மட்டும் நம்மளுக்கு ஐந்து நபர்களாக பிடிச்சிருக்கோங்க அதனால பத்தாயிர ரூபா நேற்று ஒரு நாளில் மட்டுமே வசூல் செய்யப்பட்டுக்கோங்க இதனால யாராவது வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா கட்டாயம் அவங்களுக்கும் அபராதம் வசூலிக்கப்படும் கொரோனா வந்து நம்மளுக்கு ஒரு இடங்களை விட்டு ஒரு நாள் பரவாது மக்கள் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு போகும்போது அங்கே இருக்க மக்களுக்கு கொரோனா கொரோனா பாதிப்பு பரவதுக்கு மக்கள் தான் காரணமாக இருக்காங்க அப்படின்னா நம்மளோட சுகாதாரத்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லிட்டாங்க அதனால மக்கள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே வராமல் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் வெளியே வரணும் அப்படின்றத ஒரு முக்கியமான வேண்டுகோளாக இப்போ நம்மளோட சுகாதாரத்துறை ராதாகிருஷ்ணன் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க நீங்க பதிவில் அப்ளை பண்ணி கன்ஃபார்மாக நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கே கட்டாயம் ஒரு நபருக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னா நம்ம போல காவல்துறையினர் அதிரடியாக உத்தரவு கொண்டு வந்துங்க அது மட்டுமே இல்லாமல் இப்போ ரீசண்டாக என்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் கடும் எச்சரிக்கை விடுப்பது என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து கொரோனா காலத்தில் கூட முழு உடனே விதித்தாலும் மக்கள் வந்து தேவையற்ற உதவிகளுக்கு நகர போயிட்டு இருக்குங்க அதாவது தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகமாக வந்து வில்லேஜ் செல்றதுனால காவல்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துருக்காங்க ஸோ இதனால காவல்துறை இந்த மாதிரி மாதிரி எச்சரிக்கை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லதுக்காக தான் அவங்க வந்து பயணிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பரவலாக பேசப்படுறாங்க அதனால் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கட்டாயம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றத எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மெயின் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்